வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு சிக்ஸ் மினி சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 5 துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்பொருட்களின் இயக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்துக்காட்டு கணக்கு 5.5 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு மனிதர் நிலையான நீரின் பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும் 300 கிலோகிராம் நிறையுடைய படகில் ஒரு முனையில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தரையில் நிலையாக உள்ள ஒருவரை பொறுத்து படகின் மறுமுனையை நோக்கி 2 மீட்டர் பர் செகண்ட் என்ற மாறா திசை வேகத்தில் நடந்து செல்கிறார். ஃபஸ்ட் ஒன், நிலையான உற்று நோக்குபவரை பொறுத்தும், செகண்ட் ஒன், படகில் நடந்து கொண்டிருக்கும் மனிதரை பொறுத்தும் படகின் திசை வேகம் என்ன? கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தகவல்னு சொல்லிட்டு படகுக்கும் மனிதருக்கும் இடையே உராய்வு உள்ளது, ஆனால் படகுக்கும் நீருக்கும் இடையே உராய்வு கிடையாது. சரிஞ்சுட்டு கொடுத்துருக்காங்க. சில என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு மனிதர், மனிதனுடைய நிறை என்ன? 50 கிலோகிராம். நிலையான நீரின் பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும் 300 கிலோகிராம் நிறையுடைய படகில், மனிதனுடைய நிறை வந்து 50 கிலோகிராம், படகோட நிறை வந்து 300 கிலோகிராம். அந்த படகில் வந்து ஒரு முனையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் தரையில் நிலையாக உள்ள, இப்போ தண்ணியில் மறந்துட்டு இருக்கிற படகில் வந்து அந்த மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு எண்டில் வந்து படகோட ஒரு எண்டில் நிற்கிறாங்க. அந்த நீர்பரப்புலேருந்து வெளியில் உள்ள அந்த தரையில் நீர்பரப்பில், நீர்பரப்பு இப்படி இருக்குன்னா, இந்த வெளியில் உள்ள அந்த தரையிலிருந்து ஒரு தரையில் உள்ள ஒருவரை பொறுத்து அந்த படகின் மறுமுனையை நோக்கி, இந்த வெளியில் உள்ள தரையிலிருந்து ஒருத்தர் வந்து அந்த படகை பார்த்துட்டு இருக்காங்க, ஓகே, அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் தரையில் நிலையாக உள்ள ஒருவரை பொறுத்து, தரையில் நிலையாக இருக்காங்க, நிலையாக உள்ள ஒரு அப்சர்வரை பொறுத்து படகின் மறுமுனையை நோக்கி, இந்த படகோட ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறாங்க. படகோட ஒரு எண்டில் நிற்கிறாங்க, இந்த எண்டிலேருந்து இந்த எண்டுக்கு போகிறாங்க. தரையில் நிலையாக உள்ள ஒருவரை பொறுத்து படகின் மறுமுனையை நோக்கி 2 மீட்டர் பர் செகண்ட் என்ற மாறா திசை வேகத்தில் நடந்து செல்கிறார். சரினா, நிலையான உற்று நோக்குபவரை பொறுத்தும், நிலையான உற்று நோக்குபவரை பொறுத்து படகின் திசைவேகம் என்ன? நிலையான உற்று நோக்குபவரை பொறுத்து படகோட திசைவேகம் என்ன? படகில் நடந்து கொண்டிருக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. செக்மணியில் என்ன கொடுத்துருக்காங்க, படகுக்கும் படகுக்கும் மனிதருக்கும் இடையிலே உராய்வு விசை இருக்கு. ஆனால் இந்த படகுக்கும் சில உள்ள நீர் இருக்கலாம், இந்த நீருக்கும் இடையே வந்து உராய்வு விசை கிடையாது. படகுக்கும் நீருக்கும் இடையில் உராய்ச்சி கிடையாது, படகுக்கும் மனிதருக்கும் இடையே உராய்ச்சி இருக்குது. ஓகே, ஓகே. இப்போ வந்து படகின் திசை வேகம் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுலாம் எடுத்து எழுதிக்கோங்க. மனிதனின் நிறை M1 இஸ் ஈக்குவல் டு 50 கிலோகிராம், படகின் நிறை M2 இஸ் ஈக்குவல் டு 300 கிலோகிராம் எப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், நிலையான உற்று நோக்குபவரை பொறுத்து படகின் திசை வேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மனிதன் நகரும் திசைவேகம் V1 இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்ட். மனிதன் நகரக்கூடிய திசைவேகம் என்ன? 2 மீட்டர் பர் செகண்ட். படகு நகரும் திசைவேகம் V2 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சில ஒருத்தர் வந்து தரையிலேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போ அந்த மனிதர் வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற மாறா திசைவேகத்தில் வந்து நடந்துட்டு இருக்காங்க. சரியாக இருக்கும்போது இந்த உற்று நோக்குபவரை பொறுத்து இந்த படகோட திசைவேகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன்க்குள்ள ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் டைட்டில் போட்டுக்கோங்க. தரையில் நிலையாக உள்ள உற்று நோக்குபவரை பொறுத்து படகின் திசைவேகம் கணக்கிடுதல். அமைப்பின் மீது புறவசிகள் செயல்படாத போது, இப்போ இதுலேருந்து மாறா திசைவேகத்தில் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வந்து மாறா திசைவேகத்தில் அந்த மனிதர் வந்து படகின் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு நடந்துட்டு போகிறாங்க. சப்போ புறவசிகள் எதுவும் செயல்படலை, அமைப்பின் மீது புறவசிகள் எதுவும் செயல்படாத நிலையில் படகு மனித அமைப்பின் அகவிசையாக செயல்படும் உராய்வின் காரணமாக, ஆனால் படகுக்கும் மனிதருக்கும் இடையே உராய்வு விசைன்னு செயல்படுது. ஸோ அது என்ன விசைனா அகவிசை. படகு மனித அமைப்பின் அகவிசையாக செயல்படும் உராய்வின் காரணமாக மனிதன் படகு அமைப்பு இயங்குகிறது. மனிதன் படகு, இந்த ரெண்டு சேர்ந்த அமைப்பு வந்து இயங்குது, போட்மேன் சிஸ்டம். ஓகே, அப்படி ஆகவே நிறைமயத்தின் திசைவேகம் சுழியாகும். இப்போ அந்த நிறைமயத்தோட திசைவேகம் எப்படி இருக்கும்னா சுழியாக இருக்கும்.
சரினா இது வந்து மாறா திசைவேகம், மனிதர் வந்து மாறா திசைவேகத்தில் போயிட்டுருக்காங்க. மனிதன் படகு இந்த அமைப்பு வந்து இயங்குறது வந்து உராய் விசின் காரணமாக, அகவசியாக செயல்படும் உராய்வின் காரணமாக தான் இந்த மனிதன் படகு அமைப்பு வந்து இயங்குது. ஓகே, சாகவே நிறைமயத்தின் திசைவேகம் என்ன இருக்கும், சுழியாகும். விசிஎம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நிறைமயத்தின் சமன்பாடு இது வந்து 5.1.6. நிறைமயத்தின் இயக்கம் அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 5.1.6 நம்ம கண்டுபிடிச்ச அந்த நிறைமயத்தின் இயக்கம், அதில் உள்ள நிறைமயத்தின் சமன்பாடு தான் இப்போ இதில் எடுத்து எழுதியிருக்கோம். இதில் இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பி2 சிக்கல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, விசிஎம் வெக்டர் இப்போ வந்து நிறைமயத்தின் திசைவேகம் வந்து சுழி சரிதானே, இப்போ இதுக்கு இதில் இதில் வந்து சுழின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண் மதிப்பு மட்டும் வச்சு தான் எழுத போகிறோம். இது வந்து வெக்டரில் இருக்குது, எண் மதிப்பு மட்டும் எடுத்து எழுத போகிறோம். சமேஷன் எம்ஐ விஐ வெக்டரோட போய் சமேஷன் எம்ஐ. இப்போ வந்து இதில் எம் ஒன் எம் டூ செம்மன்ங்கிறது வந்து மனிதரின் நிறை, எம் டூங்கிறது வந்து படகோட நிறை. ஓகே, படகோட நிறை மனிதரோட நிறை வந்து M1, படகோட நிறை வந்து M2. இப்போ இரண்டு நிறையுடைய புள்ளிகள் தான் இருக்குது, இரண்டு புள்ளி நிறைகள் இருக்குது. இது வந்து புள்ளி நிறையை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து 1, 2 அதுக்கு மட்டும் போட்டு எழுதுவோம். அந்த ஐயிருக்கு இடத்துல 1 ப்ளேஸ் போட்டு இந்த ஐயிருக்கு இடத்துல 2 ரெண்டு டைம் போட்டு எழுதுவோம். சேம் மாதிரி தான் கீழேயும். இப்போ சமிஷன் எம்ஐ பிஐ விட்டார் சில வந்து M1B1+M2V2 சமிஷன் எம்ஐ சில வந்து M1+M2 அப்படின்னு போடுவோம். சமிஷன்னா ஆட் பண்ணுறது, சம் பண்ணுறது, சரியா? இப்போ M1+M2 இரண்டு புள்ளி நிறைகள், அதனால் M1M2 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இந்த டைம் இந்த சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா 0×M1+M2 ஜீரோ ஆயிரும். இப்போ 0×M1B1+M2V2 அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த டைமை வந்து இந்த செல்லில் கொண்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் இந்த செல்லில் வரும்போது மைனஸில் வரும். -M2V2 = M1B1 அப்படின்னு கிடைக்கும். சில இந்த V2 சீக்குவல் என்னன்னா V2 = இது அப்படியே இந்த செல்ல டிவிஷனில் வரும். -M1 இந்த M2 கொண்டு வாங்க. -M2 இந்த செல்லில் வந்துட்டால் -M1/M2 × V1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து M1 மதிப்பு தெரியும், M2 மதிப்பும் தெரியும், V1 மதிப்பும் தெரியும். எனக்கு 2 m/s. இது எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணி இப்போ V2 = என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். V2 −M1 வந்து 50/M2 × V1 வந்து 2. 0, 0 கட் பண்ணிடுங்க. 1, 5 = 5, 6, 5 = 30, 1, 2 = 2, 3, 2 = 6. அப்போ −1/3 அப்படின்னு கிடைக்கும். 1/3 0.33 −0.33 போயிட்டு இருக்கோம். சரி வந்து நம்ம −0.33 அப்படின்னு எழுதியிருக்கோம். −0.33 m/s. V2 = −0.33 m/s. இதான படகு நகரும் திசைவேகம். இதில் உள்ள மைனஸ் சிம்பிள் எதை குறிக்குதுன்னா நிலையாக உள்ள உற்று நோக்குபவருக்கு, உற்று நோக்குபவர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அந்த படகையும் மனிதன் அமைப்பையும் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உற்று நோக்குபவருக்கு எதிர் திசையில், உற்று நோக்குபவர் இருக்காங்கன்னா உற்று நோக்குபவருக்கு எதிர் திசையில் படகு செல்வதை எதிர்குறி காட்டுகிறது. ஓகே, இங்கே நிலையாக உள்ள உற்று நோக்குபவருக்கு எதிர் திசையில் படகு செல்வதை எதிர்குறி காட்டுகிறது. இதில் ஃபஸ்ட் ரவுண்ட்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நிலையான உற்று நோக்குபவரை பொறுத்து படகின் திசைவேகம் என்ன கிடச்சிருந்து, −0.33 m/s. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கண்டுபிடிப்போம். படகில் நடந்து கொண்டிருக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். சார் டைட்டில் போட்டுக்கோங்க, படகில் நடக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகத்தை கண்டறிதல். படகின் சார்பு திசைவேகம், படகோட சார்பு திசைவேகம் என்ன, V21 = V2 − V1. இந்த படகோட சார்பு திசைவேகம் என்னென்னா V21 அப்படின்னு குறிப்போம். V21 = V2, இந்த படகோட திசைவேகம் மைனஸ் மனிதனின் திசைவேகம். படகின் சார்பு திசைவேகம் வந்து V21 = V2 − V1.
ஸோ சார்புத்து சேவிகத்தை பற்றி ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். யூனிட் டூவில் வந்து டீட்டெயிலாக சார்புத்து சேவிகத்தை பற்றி பார்த்துருக்கோம். சில இந்த V21 அப்படிங்கிறது என்னென்னா, நடக்கும் மனிதரை பொறுத்து படகின் சார்புத்து சேவிகம். நடக்கக்கூடிய மனிதரை பொறுத்து படகோட சார்புத்து சேவிகிதம் என்னென்னா V21. ஓகே, V21 இஸ் ஈக்குவல் டு, இப்போ V2 என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், -0.33 மைனஸ் V1 நமக்கு தெரியும் 2, மனிதனுடைய திசைவேகம் 2. இப்போ -0.33 -2, ரெண்டுமே ஒரே சேர்ந்தால் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், -2.33 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ V21 இஸ் ஈக்குவல் டு -2.33 மீட்டர் பர் செகண்ட். சிதானா படகில் நடக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகம். மனிதர் தன்னுடைய வலப்புறம், இதில் உள்ள மைனஸ் சைன் எதை குறிக்கிதுன்னா, மனிதர் தன்னுடைய வலப்புறம் நகரும் போது படகு அவரின் இடப்புறமாக நகர்வதை எதிர்குறி குறிக்கிறது. மனிதர் வந்து வலப்புறம் வலது பக்கம் நகர்ந்தாங்கன்னா படகு வந்து எப்படி நகருது, இடப்புறமாக நகருது. இதை குறிக்கக்கூடியதான் இந்த எதிர்குறி. மனிதர் தன்னுடைய வலப்புறம் நகரும்போது படகு அவரின் இடப்புறமாக நகர்வதை எதிர்குறி காட்டுகிறது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்த ரெண்டு ஆன்சர்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ஆன்சர் இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு ஆன்சர்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் எது வந்து பெரிய வேல்யூ, ஒன்லி எண் மதிப்பு மட்டும் எடுக்கணும். மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து அதனோட திசையை குறிக்கக்கூடியது, மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து அதனோட திசையை குறிக்கக்கூடியது. ஒன்லி எண் மதிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.33, தரையில் நிலையாக உள்ள உற்று நுப்புறை பொறுத்து படகின் திசைவேகம் 0.33 மீட்டர் பர் செகண்ட். இங்கே வந்து படகில் நடக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகம் என்ன, 2.33 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ எது வந்து அதிகமாக இருக்குது, படகில் நடக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகம் தான் அதிகமாக இருக்குது, சரிதானே? ஸோ அதான் இதில் எழுதியிருக்கோம், நடக்கும் மனிதனை பொறுத்து படகின் சார்பு திசைவேகத்தின் எண்மதிப்பானது நிலையாக உற்று நோக்குபவரை பொறுத்து படகின் சார்பு திசைவேகத்தின் எண்மதிப்பை விட அதிகமாக இருக்குது. இதுதான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதாவது நடக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகம் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு திசைவேகத்தையும் கம்பேர் பண்ணும்போது, நடக்கும் மனிதரை பொறுத்து படகின் சார்பு திசைவேகத்தோட எண்மதிப்பு தான் அதிகம். ஓகே, தரையில் நிலையாக உள்ள உற்று நோக்குபவரை பொறுத்து படகின் திசைவேகம் வந்து குறைவு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா, நிலையாக உற்று நோக்குபவருக்கும் படகில் நடந்து செல்பவருக்கும் எதிர்திசையில் படகு இயங்குவதால் இரு விடைகளும் எதிர்குறையில் உள்ளன. ரெண்டு ஆன்சருமே நமக்கு வந்து நெகட்டிவில் தான் கிடச்சிருக்கு, அப்படி தானே, நெகட்டிவில் தான் கிடச்சிருக்கு. இந்த எதிர்குறி எதை குறிக்குது, படகு வந்து எதிர்திசையில் இயங்குது, அதாவது நிலையாக உற்று நோக்குபவருக்கும் படகில் நடந்து செல்பவருக்கும் ரெண்டு பேருக்குமே எதிர்த்திசையில் தான் படகு, எதிர்த்திசையில் ரெண்டு கண்டிஷன்லையும் படகு வந்து எதிர்த்திசையில் இயங்குவதால் இரு விடைகளும் எதிர்குறையில் உள்ளன. ஓகே, இது நமக்கு கிடச்சிருந்த ஆன்சரில் வந்து ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ஒன்றுக்குள்ள ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம், படகில் நடந்து கொண்டிருக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக நமக்கு கிடச்சிருந்த ரெண்டுக்குள்ள ஆன்சர் வந்து எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர்னு போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்குள்ள ஆன்சர் சில ஏபின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க, நல்ல ஏபின்னு சொல்லிட்டு எழுதிருக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்குள்ள ஆன்சர், தரையில் நிலையாக உள்ள உற்று நோக்குபவரை பொறுத்து படகின் திசைவேகம் -0.33 மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் ஒன்றுக்குள்ள ஆன்சர், படகில் நடந்து கொண்டிருக்கும் மனிதரை பொறுத்து படகின் திசைவேகம் -2.33 மீட்டர் பர் செகண்ட். சரி, ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 5.5 வந்து முடியுது. தேங்க்யூ.